ஹலோ கைஸ் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறேன் ஸோ கைஸ் இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி முப்பது நிமிஷம் தான் இருக்குன்னு போட்டுருக்காங்க பாருங்களேன் வில் ஒன்லி வேர்லிடு தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ மேக் ஷோர் கிளைம் யூர் ரிவார்ட்ஸ் இன் ஆன் டைம் ஸோ முப்பது நிமிஷம் அதாவது பன்னெண்டரைக்குள்ளே இந்த ரிவார்டை ரிவார்ட்டை கிளைம் பண்ணும் ஸோ உடனே போய் டக்குன்னு கிளைம் பண்ணுங்கள் ஸோ கிளைம் பண்ணிவிட்டு மிச்ச வீடியோ கூட பாருங்கள் கிளைம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சளவு டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் இன்றைக்கி நைட் பன்னெண்டு மணி வரை கிடையாது இன்னும் முப்பது நிமிஷம் தான் பன்னெண்டரை வரை தான் இந்த கோடு இருக்காங்க பன்னெண்டரை வரையே மறந்துடாதீங்க ஹலோ கேமஸ் வெல்கம் பேக் டுபி கேமிங் ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தரமான ரீடிம் கோட் வீடியோ தான் ஸோ தரமான ரீடிம் கோட்னு சொல்ல முடியாது ஒரு ரீடிம் கோடு ஸோ ஏதோ ரீடிம் கோடு கொடுக்குறான் பட் என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ குப்பிட் ஸ்கேர் ஃபார் செவன் டேஸ் அதாவது ஏழு நாளைக்கான குப்பிட் ஸ்கேருக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் ஸோ இது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் பார்த்துக்கான கோடை வந்து பார்ப்போம் ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் டென் கே ஷேர் போனால் குப்பிட் ஸ்கேருக்கான கோட் தரேன் அப்படின்றதா ஐம்பதாயிரம் ஷேர் போனால் எக்ஸமேட் தரேன்றது தான் பட் அந்த எக்ஸமேட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் ஏழு நாளைக்கு சாரி சாரி வெறும் ஐம்பது பேத்துக்கு அது எப்படி தரான் அப்படின்னா அந்த கோடு கொடுப்பான்ல ஸோ அந்த கோடு கொடுத்த போஸ்ட்டோட கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஐம்பது பேருக்கு அதாவது ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஐம்பது பேர் அதாவது யூ கமெண்ட் பண்ணியிருக்கணும் அது இந்த கோடை வந்து கொடுத்துருப்பான் அந்த கோடை வந்து போடுறான் இப்போ கோடை வந்து இன்ஸ்டாகிராமில் போகிறான் போஸ்ட்டாக அந்த போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஐம்பது பேருக்கு தான் அந்த ஒரு எக்ஸாம் எட்டு பெர்மனென்ட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து வாய்ப்பில்லை ஆல்ரெடி ஐம்பது பேர் பண்ணிட்டாங்க ஸோ பட் நம்ம கிடைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த குப்பீட்ஸ் கேருக்கான ரீடியம் கோடு ஸோ ஏழு நாளைக்கு தான் ஸோ நல்லா கொள்ளுங்கள் ஏழு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பிட் கேருக்கான ரீடியம் கோடு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது ஸோ பெர்மனென்ட் கிடையாது மக்களே ஏழு நாளைக்கு ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கோடு ஷோ ஆகிட்டே இருக்கும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கோடு ஸோ பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடு இதை கரெக்டாக வந்து போடுங்க பன்னெண்டு லெட்டர்ஸ் இருக்கும் ஸோ இது எதில் போய் ரீடி பண்ணோம் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து சொல்லிடுறேன் கோடு வந்து இதுலேயும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும் இதோட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும் அப்படி இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா ரிவா டாட் எஃப்எஃப் டாட் கரீனா டாட் காம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா க்ரோமில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்திங்கன்னா போட்டு லாகின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் ஃபேஸ்புக்கு

ஸோ அதை போயிட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து போட்டுருங்க ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க ஸோ போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் ரிவார்டு வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ கங்க்ராச்சுலேஷன் வராமல் வேறு ஏதோ யார் எது இல்லை இன்வாலிட் அந்த மாதிரி எதுவும் வந்ததுன்னா ஒன்று தப்பாக போட்டிருப்பீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா சர்வர் கிராஸ் ஆயிரும் ஸோ அதான் சொல்கிறேன் எல்லாருமே பொறுமையாக போடுங்க இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைய கோடு ஒர்க்கோ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணி வரைய ஸோ அதுக்குள்ளே தான் கிட்டே எடுத்துருக்கேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மணி கோடு கொடுத்தோன்னே இப்போ வீடியோ போட்டோமா ஸோ எல்லோரும் போய் ட்ரை பண்ணுறாலும் சர்வர் இரண்டாகும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் அப்புறம் ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கோடு ஸோ வந்துடும் ஸோ கொஞ்சம் போல வெயிட் பண்ணி போடுங்க அதாவது உடனே போய் போடுறனால எல்லாேருக்கும் வந்து இன்வேலிடு எறர்னு வரும் ஸோ உங்களுக்கு வந்து போட்டு வந்தால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா ஏரிசு அர்த்தம் அதை விட்டு இறர் இப்படிலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏரியர்ஸ் நினச்சி வந்துடுறாதிங்க கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் கோடு போட்டோன்னே கங்காச்சுலேஷன் ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட நான் காமிச்சிருப்பேன் ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வரணும் ஸோ ஏழு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேர் தரேன் என்ன ப்ரோ ஏழு நாளைக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கின் இல்லாதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கிளைம் பண்ண உடனே உங்களை கேமுக்கு வாழத்துக்கு வந்துருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜா ஸோ இது வந்து கிளைம் பண்ணி ஒரு ஃபோர் டூ சிக்ஸ் ஹார்ஸ் வந்து ஆகும் அவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் பட் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கே மேலுக்கு சென்ட் பண்ணிடுவா நீங்க அதில் போய் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம் குப்பிட் ஸ்கேர் செவன் டேஸ் கிளைம் பண்ணுங்க இப்போ சர்வர் கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பட் பன்னெண்டு மணிக்குள்ளே ட்ரை பண்ணுங்க கங்கிரேச்சுலேஷன் வரணும் நாலு மணி நேரத்துலேருந்து இருந்து அஞ்சு மணி டாடா டேக்கர் லவ் யூல்பாய் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க